கடலூர் மாவட்டம் சேத்தியாதோப்பு அருகே வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிகளுக்கு நிலங்களை கையகப்படுத்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிஹரசுதனிடம் கேட்கலாம். ஹரிஹரசுதன், இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. கடலூர் மாவட்டத்தில் உள்ள வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிர்வாகம் காலையில் சுமார் 20 ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் அதிநவீன இயந்திரங்களை கொண்டு விளைந்த நிலத்தை வந்து சமன்படுத்துவதற்காக வந்திருக்காங்க. இதனால வந்து பொதுமக்கள் அச்சமடைந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். கடலூர் மாவட்டம் உள்ள என்எல்சி நிறுவனம் தனது 2வது சுரங்க பணிக்காக வளையமாதேவி, கத்தாழை, கரிவெட்டி உள்ளிட்ட ஏராளமான கிராம நிலங்களை கையகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் கூடுதல் இழப்பீடு வேண்டும் எனவும், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் தொடர்ந்து போராடி வந்தனர். இது குறித்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் சரியான சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் வந்து இன்று என்எல்சி நிறுவனம் தனது விரிவாக்க பணிகளை துவங்கியுள்ளது. இதனை அடுத்து விழுப்புர சரக டிஐஜி ஜியா உள்ள கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு வழங்கி தற்போது பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ஊர் பொதுமக்களும் மற்றும் கட்சியினர் யாரும் வந்து போராட்டம் நடத்திடாமல் தடுப்பதற்காக வளைமாதேவி, எழும்பூர், தர்மநல்லூர், சேத்தியார்தோப்பு குறுப்புச்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹரிஹரசுதன், இப்போ காலை 7 மணியிலிருந்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற நிலமையில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அவங்க வந்து கையகப்படுத்தக்கூடிய ஒரு கட்டம் இருக்கும்போது இது குறித்து அரசு அதிகாரிகளுடைய விளக்கம் என்னவா இருக்கு? அரசு அதிகாரிகள் வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்திருக்காங்க. அதாவது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் கையகப்படுத்தும் வந்து குறைந்த தொகையை கொடுத்ததாகவும், இப்போது கையகப்படுத்த நிலங்களுக்கு வந்துட்டு அதிக தொகை கொடுப்பதாகவும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒரே மாதிரியான அதாவது தொகை கொடுக்க வேண்டும் என்றும், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று போராடி வந்த நிலையில் அதிகாரிகள் வந்துட்டு என்எல்சிக்கு ஆதரவாகவே செயல்படுகின்றனர். விரிவான தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி ஹரிஹரசுதன்.